தம்பி எல்லாரும் வந்தாச்சா இல்லையா? யாராவது வரணுமா? தம்பி எல்லாரும் வந்தாச்சா? யாராவது வரணுமா? நிறைய பேர் வரணுமா? நாலு பேர் வரணுமா? பதினேழு பேர் வரணுமா? பதினேழு பேர் வரணுமா? அவங்க வரக்கூடிய எனக்கு கொடுத்த கட்டாயம். சார், அந்த லாஸ்ட் என்னடா ஹோம்ஒர்க் கொடுத்தோம்? தம்பி ஹோம்ஒர்க் கொடுத்து சம்மா சொல்லு. ஜூலை 14 என்ன கிழமை? எந்த வருஷம்? 2020. சம்ம என்ன சொல்லு கேட்டிருந்தோம்? செப்டம்பர் 1 போட்டீங்க. அன்னைக்கே பாத்துட்டு இருந்ததை விட இந்த சம்முக்கு பாக்கணுமா? பாக்கலாம். பிப்ரவரி வரல. சோ நம்ம என்ன பண்ண வேண்டியது பார்க்க தேவையில்லை. நம்மளோட அடுத்த ரூல்ஸ் என்ன? ஒண்ணு இங்க எடுத்துக்கோ, ஒண்ணு என்ன இங்க எடுத்தா, ரெண்டுல ஏதோ ஒரு பக்கம் தான் எடுக்கணும். ஒண்ணு இந்த ஜூலை 14 எடுத்துக்க, ஜூலை 14 எடுத்தா செப்டம்பர் 1 எடுத்துக்கலாம். செப்டம்பர் 1 எடுத்தா 14 எடுத்துக்கலாம். ஜூலை மாசம் எத்தனை நாள் மொத்தம்? 30 நாள் இருக்குது. அந்த 30 போட்டக்கூடாது. நமக்கு சம்பளம் எந்த டேட் எடுத்து கொடுத்தாங்களோ அந்த டேட் தான் வேணும். சரி, இப்ப இந்த 14 சேர்த்து சொல்றியா சேர்த்தா சொல்றேன். 17, இந்த 14 டேட்டா சேர்த்துலாம் எந்த டேட்டா சேர்த்தணும்? செப்டம்பர் 1 சேர்த்துக்க. 14 சேர்த்திட்டீங்கன்னா என்ன பண்ணாத? செப்டம்பர் 1. சரி, இப்ப என்ன பண்றது? நீங்க சேர்த்து சொல்றியா சேர்த்தா சொல்றேன். சேர்த்தா. சரி, அப்ப எத்தனை நாள் ஜூலைல? 14 விட்டுட்டு சொல்றீங்கன்னா இது 14 நாள் இருக்குதா? ஜூலை மாசம் எத்தனை நாள்? 31. 30யா? 31. ஜூலைல எத்தனை நாள்ரா? 31ல 14 போயிட்டா. நல்லா பாத்துக்க, இந்த 14th டேட்டா நம்ம என்ன பண்ணல? இதுலை 15th இருந்துதான் எடுத்துருக்கோம். அப்போ 17 நாள். ஆகஸ்ட்ல எத்தனை நாள்? 14th நம்ம எடுத்தோமா இல்லையா? அப்ப இந்த செப்டம்பர் 1, அப்ப செப்டம்பர் கூட்டிக்கிறது 49 days கழிச்சு என்ன கிழமை வரும் கேக்குறாங்க. ஓகேவா? சரி, நமக்கு இந்த 49 days வந்து நேம் வந்து 49 இருக்குதா இல்ல? எத்தனை நேம் இருக்குது நம்ம கிட்ட? 7 தான். அதனால என்ன பண்றோம்? 7 டிவைட் பண்ணுவோம். எத்தனை வரும் ஆன்சர்? 7. மீதி இருக்குதா? மீதி எவ்வளவு இருக்குது? 0. ஓகேவா? மீதி 0 வந்தா என்ன வரும் ஆன்சர்? சம்முளு தந்திருக்கிற சேம் டே தான்.
சப்போஸ் நமக்கு மீதி வந்து ஒண்ணு வரும், என்ன பண்ணுவேன்? போன கால மீதி ரெண்டு வரும், மீதி மூணு வந்துருச்சு, மீதி நாலு வந்துருச்சு, மீதி அஞ்சு, மீதி ஆறு, மீதி ஏழு வருமா? வருமா? ஏழு நாள் இருந்தா இங்க எத்தனை ஆயிரம்? ஐம்பத்தி ஆறாயிரம், இங்க எட்டாயிரம். புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். கரெக்டா அந்த ஏழாவது நாள் வந்தா இது என்ன வரு? ஜீரோ. கான்செப்ட் புரிஞ்சுதா? இந்த சம்பவம் ரெண்டு மூணு சம்பவம் உங்களுக்கு கட்டாயம் இருக்கு, பேசும் இவ்வளவுதான் பேசிக், சரியா? இங்க எடுத்தா இங்க எடுக்காது. இப்ப நம்ம எத்தனை டாபிக் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம்? கண்ணபுரான் சாரு ஒரு ரெண்டு டாபிக் கம்ப்ளீட் வந்து பண்ணிருக்கிறாரு, பன்னெண்டு டாபிக்ல, சரியா? மொத்தம் உங்களுக்கு அந்த சிலபஸ்ல பன்னெண்டு டாபிக் தங்க, அந்த பன்னெண்டு டாபிக்ல கண்ணபுரான் சார் வந்து ஒரு டாபிக்கே ஒரு ரெண்டு டாபிக்க கண்ணபுரான் சார் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டார், சரியா? நான் ஒரு ரெண்டு டாபிக்க உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், சரியா? நான் என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்? அதே மாதிரி கண்ணபுரான் சார் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு? ஆடு மேன் அவுட் எல்லாம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாரா? அதெல்லாம் சார் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாரா? சரி, அடுத்தது நம்ம பார்க்க போறது இப்போ என் தொடர்கள் சார் கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டாரா? நம்பர் சீரியஸ் அதுல என்னென்ன நம்பர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொன்னாரு சாரு? சரி, நான் இப்போ ஒரு சம் சொல்றேன், சார் வந்து சொன்னதை வச்சு கம்ப்ளீட் பண்றீங்களா? சார் சொன்னதை வச்சு நான் பண்ணுறதா சார் அப்படின்னு சொல்லிக்கிறார். எழுபத்தி ஒன்பது எண்பத்தி அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்? உங்களுக்கு ஒரு வருஷம் அதனால இந்த மாதிரி லார்ஜ் சம் இருக்கிறத நம்ம ரீகால் பண்றது முக்கியம், சரியா? இப்ப இதுக்கு நாலு ஆப்ஷன், சரியா? நான் சொல்றேன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் சொல்லிட்டீங்களா? ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிட்டு
அப்போ நாலு ஆப்ஷனுமே நீங்க சொல்லிட்டீங்களா இல்லையா? அப்ப இந்த நாள்ல எது சரின்னு மத்தவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். அதனாலதான் மேத்ஸ் போன போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன், என்ன பண்ண கூடாது, ஆன்சர் சொல்லக்கூடாது, நீ போட்டுட்டு அமைதியா இரு, நீ சொன்னது தப்பா கரெக்டான்னு தெரியாம மீதி இருக்கவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, அப்புறம் நீ கத்துக்கவே முடியாது. அதனாலதான் அமைதியா இருக்கு. சார் நம்பர் சீரியஸ்ல ஒண்ணுமே சிம்பிளா இருக்கு. நம்பர் சீரியஸ்ல தந்திரக்கிறதுல ஒரு ஆறு ஏழு ரூல்ஸ் நான் சொல்றேன், அதை மட்டும் எழுதிச்சு. தந்திரக்கிற சீரியஸ் வந்து கூட்டு தொடர் வரிசையா பெருத்து தொடர் வரிசையான்னு பார்த்தாலே தெரியுமா இல்லையா? சரி, இந்த தந்திரக்கிற நம்பர் என்ன வரிசை? கூட்டு தொடர் வரிசை. சரியா? தந்திரக்கிற சம்பு கூட்டு தொடர் வரிசையா பெருத்து தொடர் வரிசையா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி சம்பவம். இந்த மாதிரி நம்பர் சீரியஸ் இருக்கிற சம்ல ஒரு 75% நூறு சம்பள ஒரு 75% ஆஃப் சம்புக்கு இந்த கேப்பை பார்த்துட்டு வந்தாலே நமக்கான ஆன்சர் ஒரு ஐடியா கிடைத்து விடும். அதான்டா தம்பி சொன்ன ஆன்சர் சொல்லக்கூடாதுன்னு, சரியா? இந்த கேப்பை நம்ம பார்த்துட்டு வந்தாலே ஒரு 75% ஆஃப் சம் நம்மளால போட்ட முடியும். மீதி ஒரு 25%க்கு நான் ஒரு நாலஞ்சு ரூல்ஸ் சொல்றேன், அதை மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா ஒண்ணு விட்டு ஒண்ணு நீ அதுல போட்டு பார்த்துட்டு ஆன்சர் போட்டு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடு நம்ம வந்து கேப் பார்க்கணும் தான். ஒவ்வொரு நம்பருக்கு கேப் பார், 53 க்கும் 56 க்கும் எவ்வளவு கேப் இருக்குது? 59 க்கும் 61 க்கும் அடுத்தது இந்த பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஃபுல்லா வந்து கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா? அதையே நம்ம செக் பண்ணணும் இல்லையா? கொஸ்டின் மார்க்கோட நிப்பாட்டி இருக்கக்கூடாது. கொஸ்டின் மார்க் அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதோ அந்த அத்தனை நம்பருக்கு இதே அந்த சேம் வே கண்டினியூவா வருதான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா? இங்க செக் பண்ணு அடுத்த நம்பருக்கு, இங்க உங்களுடைய ஆசைப்படி 69 வருமா? 69 ஓகே. சரி, அப்ப நம்மளோட பேட்டர்ன் படி அடுத்தது இங்க என்ன வரு? 6. அதே மட்டும் 6 6 6 எந்த ஸ்கூல்? அப்ப இங்க எவ்வளவு கேப் வருது? நீ பாட்டுக்கு பாட்டு பாடுற மாதிரி ராகம் பாடிட்டு ஸ்கூல்ல வச்சுக்கோங்க. இங்க எவ்வளவு வருது? அப்ப நம்ம போட்ட பேசிக் தப்பாயிடுச்சா இல்லையா? இப்ப 69 நம்ம இதை செக் பண்ணாம ஆன்சர் போட்டோம்னா என்ன ஆகுது? தப்பாயி வந்துவிடும். அடுத்தது அந்த நம்பரால மட்டும்தான் அந்த மாதிரி நம்பருக்கு என்ன நம்பர் பேரு? தந்திரக்கிற சீரியஸ் நம்பர்ல அந்த நம்பரு ஒன்னால வகுபடு இல்லைன்னா அந்த நம்ப அந்த சீரியஸ்ல கொடுத்திருக்கிற நம்பரால மட்டும்தான். சரியா? இப்ப 53 அப்பாரு மட்டும்தான்
ஃபைவால இந்த மாதிரி எந்த நம்பராலையுமே வகுப்படாத நெம்பரா எடுத்து தந்துருக்காங்க. 53, 59, 61, 67 கொஸ்டின் மார்க். 79, 83 இப்போ இந்த மெத்தேடு தான் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல, டக்குன்னு கேப்பாவே பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீ அந்த கேப்பாவே பாருங்க. எந்த சம்மு கொடுத்திருந்தாலும் என்ன பண்ற, எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கூட்டு தொடர் வரிசையா பெருக்கு தொடர் வரிசையா கண்டுபிடிச்சிட்டு கேப்பா பாரு. கேப்ல உன்னால ஒரு 75 to 80% சம்முக்கு ஆன்சர் வந்துடும் கேப்லயே. கேப் வள்ளினா மட்டும் வேற ஒரு 4-5 ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் எது, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் எப்பவுமே கேப். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் எவ்வளவு கேப் கொடுத்தாங்க பார்த்து. செகண்ட் ரூல்ஸ் நம்ம இந்த சம்பளம் யூஸ் பண்ற ரூல்ஸ் எது, ஒன்னாலையும் அந்த கொடுத்திருக்கிற நம்பராலையும் மட்டும் வகுபடுகின்ற எண்கள். சரியா, அந்த மாதிரி பார்த்தா இந்த சமுக்கு என்ன ஆன்சர் வரு, 71. ஏன்னா 74 வந்து 2 வகுபடு, 69 3 வகுபடு, 68 2. அப்போ முன்னாலையும் தன்னாலையும், அதாவது 71 வகுபடுற நம்பர் எதுதான், இந்த சேம் சீரியஸ்ல எல்லாத்திலையுமே இந்த ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதனால இதுக்கான ஆன்சர் என்னதான், இந்த சம்ம நோட் பண்ணிக்க. இந்த ரூல்ஸ மட்டும் நீ வந்து நான் வச்சுட்ட சம்மெல்லாம் வந்து எழுதிட்டு இந்த ஒரு 4-5 ரூல்ஸ் மட்டும் என்ன பண்ணிக்க, நோக்க மாட்டேன் உனக்கு. அப்படியே வந்து டெஸ்க் பண்ணிட்டு அடுத்த சம்பாரு 9, 19, 19, 19 இப்படி ஒரு சம் உனக்கு வந்து வந்திருக்குது, அந்த கொஸ்டின் மார்க்ல என்ன நம்பர் வரும்னு கேப்பான். என்ன வந்து அப்ளை பண்ண நீயே கொஸ்டின் பேப்பர்ல அந்த சம்ம வந்து வாங்கலையுமே போடுதுங்கடா கையில பேனாவே வைக்கணும். வேணாங்க விடு, ஏன்னா இல்லாம தான் உட்காந்து மேக்ஸ் கிளாஸ்ல பேனாவோ பென்சிலோ எடுத்து போடுது. பாத்தீங்கன்னா ஆன்சர் வரும்.
சொல்றீங்களா? போடுதுங்க, அது அந்த கான்செப்ட் சமயம் இதுல போட்டு பாக்குறதுல ஒண்ணுமே இல்லை. இது கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டே சரி. ஃபர்ஸ்ட் இதுல என்ன வந்து பண்ணிக்கிறோம் நம்ம, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன சொல்லிக்கிறோம், கேப் பார்க்க சொல்லி சொல்லிக்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் சம் கேப் பார்ப்போம். எவ்வளவு வருது? 10. அடுத்து கேப் 20. அடுத்து கேப் 40. இப்படி நம்ம மூணாவது கேப் கண்டுபிடிக்கும் போதே நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கேப் 10, இந்த 10 அப்படியே டபுள் ஆயிடும். எவ்வளவு? 20. தேர்ட் கேப் எவ்வளவு ஆயிடுச்சு? இந்த 20 அப்படியே டபுள் ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு. அடுத்த கேப் கட்டாயம் என்னவா தான் இருக்கும்? 40 டபுள் ஆயிடும். 80 வந்து கூட்டிப்பாரு, கூட்டிப்பாரு. இந்த ரெண்டுக்கு கேப் ஆகும் இருக்குதே. அப்போ அடுத்த கேப் எவ்வளவா தான் இருக்கு? சரி, 150. அடுத்த கேப் இந்த நம்பருக்கு கேப் என்னவா இருக்கு? 220. எவ்வளவா தான் இருக்கும்? 320. ஆன்சர் இல்ல, நம்ம இப்ப இன்னும் ஆப்ஷனே நம்ம பார்க்கல. நம்ம இப்ப அந்த என்ன ரூல் அப்ளை பண்ணி அந்த நம்பரை தந்துடுறாங்க கூட்டி 159 சொல்றாங்க. அப்ப என்ன வந்து பண்ணன? இந்த 159 கூட எந்த நம்பரை வந்து கூட்டன? 169. அடுத்தது என்ன வந்து பண்ணணும் நம்ம? இது வந்து 390 இருந்தா இது கூட நம்ம எந்த நம்பரை கூட்டணும்? 9, 3, 6. இந்த நம்பர் சேமா வந்துருச்சா? அப்ப அவங்க என்ன பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த சம்ல? எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அப்போ இந்த நம்பர் என்ன நம்பர்? இந்த குவெஸ்டின் மார்க் இருக்கிற நம்பர் 319 நம்பர். ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல 319 இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அந்த பர்டிகுலர் நம்பரை ஷேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி வந்து இந்த நம்பர் இல்லாமையா? இந்த நம்பர் இல்லாம அங்க வேற நம்பர் வந்திருந்தா வேற ஏதாவது அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் நமக்கு இந்த நம்பர் தப்பா வந்திருந்தா, இந்த லாஸ்ட் நம்பர் சப்போஸ் நமக்கு தப்பா வந்திருந்தால் என்ன அர்த்தம்? அவங்க இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணல. நம்ம வேற ஏதாவது ஒரு பேட்டர்னை யோசிக்கணும். இப்ப நம்ம வந்து ரெண்டு பேட்டர்ன் பார்த்திருக்கோம். என்னென்ன பேட்டர்ன்? நார்மல் அந்த ஒரு 80% க்வெஸ்சன் கேன்சல் பண்ணிடலாம்.
எந்த ஒரு உங்களுக்கு கேட்கற சம்பளா ஒரு அஞ்சு சம்பளம் நாலு சம்மு எப்படித்தான் இருக்கு பண்ணி போடுற மாதிரிதான் இருக்கு. ஒரு சம்பளம் டஃபா இருக்கு, அந்த ஒரு சம்பளம் டஃபா இருக்காது. அடுத்து நாம சொல்றோம் பாரு அந்த சம்பளம். இப்ப இந்த வந்து கான்செப்ட் ஓகேவா? அடுத்தது ஒரு தேர்ட் ரூல்ஸ், தேர்ட் ரூல்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கேட்பாங்க. ஸ்கொயர் வேல்யூ அந்த நம்பரினுடைய ஸ்கொயர் வேல்யூஸ். சரி இப்ப பாரு, இப்படி தந்திருக்கான்னு வச்சுக்க, என்ன பண்ணுங்க? இதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறான்? நம்பர்ஸினுடைய ஸ்கொயர் வேல்யூங்கறத யூஸ் பண்ணிக்கிறான். அடுத்த ரூல்ஸ் அதான், இந்த நாலு ரூல்ஸ்குள்ளேயே உங்களுக்கு 99% முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு கேட்கறதால இந்த நாலு குள்ளேயே சொல்லிட்டு உங்களுடைய அந்த என்எம்எஸ் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கிற சம்ஸ் எல்லாமே இந்த நாலு ரூல்ஸ் குள்ளேயே அடங்கும். அந்த டிஎன்பிசி எக்ஸாம் கேட்கற சம்பளம் கொஞ்சம் வந்து டஃப் கொடுக்கும். அதனால நீங்க இந்த நாலு ரூல்ஸ் கட்டாயம் பார்த்த நீ இது இந்த எக்ஸாமுக்காக மட்டும் வந்து கத்துக்காத, உன்ற வாழ்க்கையில நீ எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலுமே இது உன்னை வந்து துரத்திக்கிட்டே வரும். மேத்தமெட்டிக்ஸ் அதாவது மென்டல் இந்த டெஸ்ட் வந்து உன்னை துரத்திக்கிட்டே வரும். எந்த எக்ஸாம் எழுதினாலும் இப்ப டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன்னா அதுல கிட்டத்தட்ட ஒரு 25 க்வெஸ்சன் கம்பல்சரி இந்த மாதிரி. இந்த மேட்டர் நீ படிக்கிற இல்ல 12 டாபிக், இந்த 12 டாபிக்குமே கொஞ்சம் ஹார்டர். இந்த மாதிரி சிம்பிளான சம்பவம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சிம்பிளான சம்பவம் கொடுக்க மாட்டா, கொஞ்சம் கொஸ்டின் டஃபா. நீ இப்ப இந்த வயசுல இந்த சம்பவம் போட்டு போட்டு வந்து தங்கிட்டே வந்தீங்கன்னா அந்த சம்பவம் நமக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அதுக்குதான் சொல்றேன், இந்த எக்ஸாமுக்காக மட்டும் என்ன பண்ணாத, கத்துக்காத, வாழ்க்கை போற சந்திக்கிறதும். சரி இப்ப என்ன பண்ணிக்கிறான்? ஸ்கொயர் வேல்யூல கொடுத்திருக்கான் ஒரு குவெஸ்டின் மார்க் கொடுத்திருக்கான். நான் சொன்ன காட்டி உனக்கு சிம்பிளா இருக்கு. நீ என்ன பண்ணனே, உங்களோட கோட்ல 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, அந்த மாதிரி ஒரு 20 ஸ்கொயர் வரைக்கும் எழுதிக்க. எழுதி அதை மனப்பாடம் கிடைச்சு. இப்போ 15 ஸ்கொயர் எவ்வளவு வரு? 15 ஸ்கொயர் அப்படின்னா கூட்டுறது இல்ல, 15 × 15 220. இந்த மாதிரி என்ன பண்ணிக்க, நீயே ஸ்கொயரோட வேல்யூ 1 to 20 வரைக்கும் கால்குலேட்டர்லயே போட்டுக்க. சரியா? இல்லைன்னா வந்து பெருக்கி போட்டுக்க. 15 × 15 = 225. இந்த மாதிரி போட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்க, மெமரி பண்ணிடு. அந்த நம்பர்ஸ மெமரி பண்ணிடு. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல வந்து அப்ளை பண்ற கேப் பாக்குற கேப் வந்து கரெக்டா வந்து, அடுத்தது டக்குன்னு நீ வந்து ஸ்கொயர் வேல்யூதான் பாக்குற. நீ வந்து மெம்மரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? சரி இப்ப இங்க என்ன வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, இங்க 4 ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இங்க கொஸ்டின் மார்க்ல நீ வந்து கெஸ் பண்ற ஆன்சரா போட்டு வச்சுக்க. அப்ப இங்க வந்து என்னதான் இருக்குன்னு, 8 ஸ்கொயர் எவ்வளவு? 72. 72 8 × 8 எவ்வளவு?
64. அப்புறம் இந்த ஆன்சர் கெஸ் பண்ணிக்க. கெஸ் பண்ணிட்டு அடுத்த ஆன்சரை பாரு. அடுத்த ஆன்சரை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றது கரெக்டா கால்குலேஷன் பேட்டர்ன் ஒர்க் ஆகுதான். அப்படி இங்க என்ன பண்றோம்? 9 ஸ்கொயர் இங்க 10 ஸ்கொயர் இங்க 11 ஸ்கொயர். அப்ப அவங்க வந்து என்ன இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்கொயர் வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் கேப் செகண்ட் பகா எண்கள், அதாவது உன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டுமே வகுபடக்கூடிய எண்களா குறிப்பிடுவாங்க. என்ன எனக்கு வந்து என்ன பண்ற என்ன அதுக்கு மேலாம் கேக்க மாட்டாங்க. சரியா? இப்ப இதுல ஒரு சம் வந்து பாப்போம். சரியா? 8 27 போருக்கு என்ன வரு? 64 25 அதனால என்ன வந்து பண்ணிக்கணும் இதோட ஆறு மணிக்கு கிளாஸ் அனைத்து போட்டுவா நம்ம வந்து நாளாடி பாக்கலாம். மைனஸ் உங்களுக்கு எல்லாம் வராது, உங்களுக்கு வராது. நாளைக்கு வந்து நான் வேற சாப்பிடு. 12 15
முப்பத்தி ஆறு நாற்பத்தி அஞ்சு நூத்தி எட்டு கொஸ்டின் மார்க் 324 நாலு ஆப்ஷன் நூறு நூத்தி முப்பத்தஞ்சு 125 110 அப்படிங்கிற நாலு ஆப்ஷன் சரியா? நீ என்ன பண்ற இந்த சம்முக்கு ஆன்சர் போட்டுட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து குரூப்ல போட்டு சரியா பார்க்கலாம். ஒரே சம் பண்ணிடலாமா? போட்டு தம்பி எழுதி எல்லாரும் சரி ஓகே தம்பி சார் எல்லாம் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம் ரஃப் பண்ணிடலாமா? செப்டம்பர் ஒன்னாம் தேதி கேட்டேன் நம்ம செப்டம்பர் விட்டே கேட்டாங்க. இன்னைக்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கோதியல் சயின்ஸ்ல மட்டும் திரும்ப பார்க்க போறோம். கோதியல் சயின்ஸ்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சமண மதம் பத்தியும் பௌத்த மதம் ஏண்டா இது கேட்காம இருக்கு வர்றது சரி. அதாவது வந்து ஜெயிஸ் அப்படிம்பாங்க இல்லையா, ஜெயின் ஜெயின மதம் அப்படிம்பாங்க ஜெயினிஸ். அப்புறம் பௌத்தம், பௌத்த மதம் புத்தா, புத்த மதம், புத்த மதம்னா பௌத்த, பௌத்த மதம் அப்படிம்பாங்க புத்தா அப்படிம்பாங்க சரியா. அந்த மதங்களை பத்தி பார்க்க போறோம் சரியா? சரி ஓகே. இப்ப நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரிக் வேத காலத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா. ரிக் வேத காலத்தினோட தொடர்ச்சி தான் வந்து இந்த சமண மதமும் பௌத்த மதத்தை பத்தி வரப்போகுது. ரிக்வேத காலத்துல இருந்த பிரச்சனைகள் வந்து மக்களை வந்து ரொம்ப அதிகமா பாதிச்சதுனாலதான் இந்த சமண மதமும் பௌத்த மதமும் உருவாச்சு. ரிக்வேத காலத்துல அப்படி என்ன அவங்களை பாதிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிக்வேத காலத்துல வந்து நிறைய அரசர்கள் நம்ம ஒரு நாலு வர்ணாசிரம பார்த்து நாலு பிரிவுகளை பார்த்திருப்போம். பார்த்து மதகுருமார்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த அடிப்படையில மக்களை பிரிச்சிருந்தாங்க, நான்கு இனமா பிரிச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேள்விகளும் சடங்குகளும் யாகங்களும் நிறைய இருந்தது. இதை வந்து பாத்தீங்கன்னா அரசர்களும் மத குருமார்களும் பின்பற்ற முடிஞ்சது. அவங்க கிட்ட நிறைய செல்வம் பணம் தான் இருந்தது. அதனால வந்து அவங்க என்ன சொன்னாலும், அரசர்கள் என்ன சொன்னாலும், என்ன மாதிரியான சடங்குகள் செய்ய சொன்னாலும், வேள்விகள் செய்ய சொன்னாலும் செஞ்சாங்க. ஆனா சாதாரணமா இருந்த பொதுமக்கள்னால அவங்க சொன்ன அந்த வேள்விகள் சடங்குகள் இது எதையுமே பின்பற்ற முடியல. இதனால வந்து ரிக்வேத காலத்துல இருந்த மத சடங்குகளை பின்பற்றுவதற்கு மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருந்தது. மக்கள் பொதுமக்கள் வந்து ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூத்திரர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு பரிசு இல்லையா, அந்த மாதிரியான மக்கள் வந்து இந்த மத சடங்குகளை பின்பற்றுவது வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதனால வந்து அந்த மதத்தின் மேலேயே சில எதிர்ப்பு இருந்தது, வெறுப்பு இருந்தது. அதனாலதான் வந்து அந்த காலகட்டத்துல நிறைய புரட்சியாளர் நற்சிந்தனையாளர்கள் நல்லா சிந்திக்கக்கூடிய நிறைய பேர் உருவானாங்க. அப்படி உருவான ஒரு ரெண்டு பேர்த்த பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து சமண மதம் அப்படிங்கிற அந்த மதத்தை தோற்றுவித்த மகாவீரர். சமண மதத்தை தோற்றுவித்தது யாருன்னா மகாவீரர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். ஏன் சமண மதம் உருவாச்சு, எதுக்காக அந்த மதம் உருவாச்சுன்னு இப்ப இதுதான் காரணம். வேத காலத்துல இந்த சடங்கு முறைகளை பின்பற்ற முடியாம தான் சமண மதம் சொல்லி ஒரு மதம் உருவாகுது. இதுல இருக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு புரிய முடியல இருந்தது, மக்கள் வந்து பின்பற்றக்கூடிய நிலைமையில இருந்தாங்க. அதனாலதான் இந்த சமண மதம் உருவாச்சு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சமண மதம் போட்டிருக்கிற யாரு, மகாவீரர். இப்ப நம்ம வந்து சமண மதத்தை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து உலகிலேயே மிக பழமையான மதம். இப்ப நிறைய உலக நாடு முழுக்க இந்தியாவும் இருக்கு, உலக நாடுகள் முழுக்க நிறைய இந்த மதம் வந்து பரவி இருக்கு. அப்படி பரவின இந்த மதத்தை தோற்றுவித்தவர் வந்து மகாவீரர். இந்த சமண மதத்தை பின்பற்றின சமண மத கொள்கைகளை பரப்புனது வந்து ஒரு 24 பேர் இருந்தாங்க. அந்த 24 பேர் என்ன சொல்றாங்கன்னா தீர்த்தங்கரர்கள், 24 தீர்த்தங்கரர்கள் அப்படிம்பாங்க. தீர்த்தங்கரர்கள்
இருபத்தி 26 தீர்க்கங்கரர்கள் வந்து இந்த சமண மதத்தில் இருந்தாங்க. இதுல முதலாவதாக இருந்தவர் வந்து ரிஷபர் அப்படிங்கிறாங்க. முதலாம் தீர்க்கங்கரர் வந்து ரிஷபர் ஃபர்ஸ்ட். மொத்தம் 24 பேர் சொன்னோம். அதுல முதல் தீர்க்கங்கரர் யாரு அப்படின்னா ரிஷபர் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. கடைசியா இருந்த 24வது தீர்க்கங்கரர் யாருன்னா மகாவீரர். இந்த சமண பால கருத்துமே போதனைகளை வந்து மக்கள் மத்தியில் செல்வதற்கு வந்து செல்வதற்கு வந்து 24 தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க. அந்த 24 பேர்ல முதலாவது தீர்த்தங்கரர் வந்து ரிஷபர் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து இந்த பாடத்துக்குள்ள நடத்துல எக்ஸாம் போரியல் மட்டும் தான் போக போறோம். அதாவது வந்து சமண மதத்தில் இருந்து முதலாவது தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு கேட்டா நீ சொல்ற மாதிரி இருக்கும். அது ரிஷபர். கடைசி தீர்த்தங்கரர் 24வது தீர்த்தங்கரர் யாருன்னா சமண பாலத்தை போட்டிருந்த மகாவீரர். இந்த சமண மதத்துல மிக முக்கியமானவர் யாருன்னா மகாவீரர் தான். இவரை பத்தி மட்டும்தான் இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம். மத்தவங்க யாரை பத்தி நம்ம படிக்க போறது இல்ல. மகாவீரர் வந்து எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, எங்க பிறந்தாரு அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன மாதிரியான கருத்துக்கள் இல்லாத சமண மதத்தை கொண்டு வந்தாரு, அது எப்படி வந்து மக்கள் மத்தி ரீச் ஆச்சு அப்படிங்கறத இந்த பாடத்துல பார்க்க போறோம். முதல்ல சமணம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயின். சமணம் அப்படின்னா ஜெயின். சைனீஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஜெயின்ஸ் ஜெயின்ஸ் இங்கிலீஷ்ல ஜெயின் அப்படிங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல ஜினா. என்ன சொல்றாங்க ஜினா அப்படிங்கிற சொல் இங்கிலீஷ்ல. சமஸ்கிருதத்துல வடமொழி அப்படின்னு சொல்ல சமஸ்கிருத மொழியில வந்து என்ன சொல்றாங்க ஜினா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜினா அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வென்றவர். தன்னையும் வென்றவராக இருக்கணும், வெளி உலகத்தையும் வென்றவராக இருக்கணும். எப்படி போர் எடுத்தா சண்டை போட்டா அப்படியெல்லாம் கிடையாது. சண்டை கட்டியோ சம போர் பண்ணியோ வந்து ஜெயிக்கிறது கிடையாது. தன்னை வெல்றதுன்னா வந்து தன்னுடைய ஆசைகள் என்னென்ன இதுக்கு போகும், தன்னுடைய மனசுக்கு என்னென்ன இது இருக்கோ அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு ஞானி மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீனா. வெளி உலகத்தின்னா வெளி உலகத்து வெளியே தர யாராவது பார்க்க வந்தாங்க, பார்த்த உடனே அவங்களை பார்த்த உடனே எப்படி இருக்கும் கருணை உள்ளதோடு இருப்பாங்க, அவங்களை பார்த்தா கையெழுத்து கும்பிட தோணும். அந்த மாதிரி வந்து ஞானம் பெற்றவர்கள் தான் என்ன சொல்றாங்கன்னா ஜீனா அப்படின்னு சொல்றாங்க. ஜினா அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சரியா, ஜினா அப்படின்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வென்றவர் அப்படிங்கறத பொருள். நோட் பண்ணி வச்சுக்க. சரி, இப்ப நம்ம வந்து இந்த சமண மதம் தோற்றுவது யாரு சொன்னோம் மகாவீரர். அவரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மகாவீரர் அப்படின்னாலே என்ன பொருள்னா மகா அப்படின்னு என்ன மகா அப்படின்னா மிகா பெரிய தலை சிறந்த வீரர்னா மிகச்சிறந்த வீரர் அப்படிங்கறத அந்த மகாவீரர்கள் பொருள். இப்ப இந்த மகாவீரனுடைய உண்மையான பெயர் அப்படின்னா என்ன சொன்னா வர்த்தமானார். வர்த்த இயற்பெயர் வர்த்தமானார். சரியா, இவருடைய இயற்பெயர் உண்மையான பெயர் வந்து அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வந்து வர்த்தமானார் அப்படிங்கறதா இவருடைய உண்மையான பேரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குந்த கிராமம், பீகார் மாநிலத்திற்குரிய வைஷாலிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குந்த கிராமம் அப்படிங்கிற இடத்துலதான் பிறந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசர். சரியா, இவர் சாதாரண மனிதர் கிடையாது, அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசராக தான் இருந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வயசு ஆகும்போது என்ன பண்றாருன்னா தன்னுடைய இளவரசர் பதவியை திறந்துட்டு துறவரம் போயிடுறாரு. இந்த வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு வெறுப்பேற்று ஆறுகளுக்கு போய் என்ன பண்றாருன்னா தவம் பண்ண ஆரம்பிச்சாரு. எத்தனை வருஷம் தவம் பண்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 12.5 வருஷம் காட்டுல போய் தவம் பண்றாரு. வீடு மனைவி மக்கள் யாரும் வேண்ட ஊர் உலகம் எதுவும் வேணாச்சும் காட்டுக்குள்ள போய் ஒரு 12.5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தவம் பண்றாரு. அந்த தவம் பண்ண உடனே அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. அந்த ஞான நிலைக்கு என்ன பேர்னு சொல்றாங்கன்னா கைவல்ய நிலை. இவர் 12 வருஷம் காட்டுக்குள்ளேயே இருந்து சோழி எதுவும் இல்லாம எந்த ஆசைப்பட்டு எதுவும் இல்லாம தவம் பண்றாரு. தவம் பண்ண உடனே அவருக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. புத்தருக்கு எப்படி ஞானம் தெரியப்பட்டு கேள்விப்பட்டிருக்கியா, அந்த மாதிரி இவர் புத்தருக்கு முன்னாடி தோன்றிருக்காரு. இவருக்கு வந்த அந்த ஞானத்துக்கு பேர் வந்து கைவல்ய நிலை. அப்படின்னா என்னன்னா எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு ஞான நிலை. ஞானம் ஞானம் அப்படிங்கிற ஞானிகள் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஞான நிலை வந்து இவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இவர் என்ன பண்றாருன்னா காட்டை விட்டு வெளியே வந்து மக்கள் மத்தியில வந்து மக்கள் இவர் பெற்ற ஞானத்தை வச்சு மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாட்டுக்குள்ள வர்றாரு. நாட்டுக்குள்ள வந்து தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சொல்றாரு. அவர் சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து என்ன சொல்றாருன்னா சமண கருத்துக்கள், சமண மத கருத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அவர் வந்து நாட்டுக்குள்ள வந்து என்ன பண்றாருன்னா இவருக்கு இவர் பார்த்த உடனே எல்லாம் நான் சொல்லிக்க முடியும் ஞானம் பெற்றவருக்குனால இவர் பார்த்த உடனே கையெடுத்துக்கணும், இவரை வந்து நாம வந்து கும்பிடணும், இவருடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு மக்கள் வந்து அவர் பின்னாடி போவாங்க இல்லையா. அவருடைய கருத்துக்கள் பின்பற்றுறதுக்கு ஒரு குழு இருந்தாங்க. அவங்க தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜினாஸ், அதாவது சமணர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. சரியா,
அப்போ சமண மதம் உருவாக்கியவர் இவர் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இவருடைய கொள்கைகளா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, சமண மதத்துடைய கொள்கைகள் அப்படின்னு சொல்லும் போது, போதனைகள் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அகிம்சையா முறையில நடந்துக்கணும், அகிம்சைனா தர்மத்தின் வழியில் நடந்துக்கணும், சத்தியத்தின் வழியில் நடந்துக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இவர் வந்து இவருடைய முக்கியமான மூன்று கொள்கைகள் அப்படின்னு சொன்னா, திரி ரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம், திரி ரத்தினங்கள். திரி எவ்வளவுமா? மூன்று. அப்போ திரி ரத்தினங்கள் அப்படிங்கிறது என்னன்னா, மூன்று கொள்கைகளை சொல்லுது, மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையில இருந்து கர்மாவில இருந்து விடுபடணும்னா மூன்று செயல்கள் வந்து நம்ம செய்யணும், மூன்று வழிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா, நன்னம்பிக்கை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நன்னம்பிக்கை எழுதிருக்கல, நன்னம்பிக்கை, நல்லறிவு, நற்செயல். இதுதான் வந்து திரி ரத்தினங்கள். திரி ரத்தினங்கள் ஒன்னாவது கேட்கலாம், திரி ரத்தினங்களை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். புத்தர், கௌதம புத்தர், மகாவீரர் அப்படின்னு சொல்லி எதிர்த்து கொடுத்தாங்கன்னா, திரி ரத்தினங்கள் யாருடைய போதனைகள் அப்படின்னு கேட்டாங்க, நீங்க மகாவீரர்களோட அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கங்க, திரி ரத்தினங்கள், மூன்று ரத்தினங்கள். சரியா? சரி. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து திரி ரத்தினங்களை சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா வந்து சமணத்தின் நடத்தை விதிகள். சமண மதத்தை வந்து நம்ம பின்பற்றணும்னா சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இவங்க எல்லாருமே சமண மதத்தை வந்து மகாவீரர் பின்பற்றிதான் நடத்தணும். அவரை பின்பற்றக்கூடிய அத்தனை பேரும் எப்படி இருக்கணும்னா, ஒழுக்கமா இருக்கணும், எந்த ஒரு தப்பும் தவறும் செய்யக்கூடாது. ஒழுக்கம் தான் அவங்களுடைய மிக முக்கியமான கோட்பாடா இருந்துச்சு. சரியா? சமண மதத்தை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருமே வந்து ஒழுக்கமானவர்களாக இருந்தாங்க. என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி மகாவீரர் ஒரு நெறி கொடுத்துருக்காரு. அந்த நெறிப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இதுல வந்து ஐந்து கொள்கைகள் வந்து மகாவீரர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து அகிம்சை. ஐந்து கொள்கை ஃபர்ஸ்ட் இங்க பார்த்தது வந்து மூன்று திரிவசனங்கள். இப்ப வந்து சமண மதத்தின் ஐந்து கொள்கைகள், ஐந்து கொள்கைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐந்து கொள்கைகள், ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அகிம்சை. வந்து அகிம்சை, அகிம்சை அப்படின்னா என்ன மீனிங் சொல்ல வர்றாங்க, சத்தியம் சொல்லக்கூடாது. இங்க அகிம்சை அப்படிங்கிறதுனா, எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்த கூடாது. அது வந்து எறும்பா இருக்கலாம், பெரிய ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், எந்த மனுஷனா கூட இருக்கலாம், அந்த எந்த உயிரினத்தையும் துன்புறுத்த கூடாது. ரெண்டாவது சத்தியம். ரெண்டாவது கொள்கை வந்து சத்தியம். சத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா, உண்மை மட்டும்தான் பேசணும். சத்தியம் அப்படிங்கிறது உண்மை மட்டும்தான் பேசணும். அகிம்சை அப்படின்னா பாத்தீங்கன்னா, எந்த உயிரையும் துன்புறுத்தாம இருக்கிறது. அசத்தியம்ங்கிறது உண்மையை மட்டும் பேசுறது. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா அஸ்தேயம். என்ன சொல்றாரு மூணாவது? அஸ்தேயம். அஸ்தேயம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, திருடாமிருக்கும். யாருடைய பொருள்களையோ செல்வத்தையோ நம்ம திருடக்கூடாது. திருடாம இருக்கிறதுதான் திருடாது அப்படிங்கறத அஸ்தேயம் அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் நாலாவது வந்து அபரிக்கிரகம். அபரிக்கிரகம் அப்படிங்கிறது என்ன வருதுன்னா, எந்த ஒரு பணத்தின் மேலேயோ, நகை, நட்டு, செல்வம், இது மாதிரி ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆசை இல்லாமல் இருக்கு, அதுதான் அபரிக்கிரகம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பிரம்மச்சரியம். அஞ்சாவது கொள்கை வந்து பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து திருமண பந்தத்துக்குள்ள சிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கல்யாணம் இல்லாம மக்கள் பணி செய்யறதுதான் பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ சொல்லுமா, என்ன கேக்குறீங்க? என்னப்பா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல சிங்கிள்ஸ் தான், அதான் கம்ப்ளீட் கிடையாது, சிங்கிள் தான். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரி இது அஞ்சு கொள்கைகள் வந்து சொல்லியிருக்காரு. அகிம்சை, சத்யம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம். இதுதான் வந்து ஐந்து கொள்கைகள். முதல்ல பார்த்து திரி ரத்தினங்கள், இது வந்து ஐந்து கொள்கைகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாவீரர் வந்து அவருடைய கொள்கையை சொல்றாரு. அவரை வந்து நிறைய பேர் பின்பற்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இதுல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சீடர்கள் இருப்பாங்க. அந்த சீடர்கள் தலைமை சீடரா அவர் கொடுத்தாரு, தலைமை சீடர். அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா கௌதம சுவாமி. அவர் பேர் வந்து கௌதம சுவாமி. அவருடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாவீரர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை, போதனைகளை எல்லாத்தையும் என்ன பண்றதுன்னா, எல்லாத்தையும் எழுதி ஒரு கொடுத்தாங்க. என்ன பண்ணுப்பா? தலைமை சீடர். சீடர் மகா தலைமை சீடர். சீடர் நிறைய சீடர்கள் இருப்பாங்க. மகாவீரர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பின்பற்றக்கூடிய சீடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல வந்து முதன்மையா இருக்கக்கூடிய ஒரு சீடர் வந்து கௌதம சுவாமி. அவருடைய வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா, மகாவீரர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி தொகுப்பா வச்சிருப்பார். அவர் தொகுப்பா வச்சிருக்கக்கூடிய அந்த போதனைகளுக்கு பேர் என்ன, மகாவீரருடைய போதனைகளுக்கு பேர் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஆகம சித்தாந்தம்.
இது ஒரு கேள்வி கேட்கலாம்ப்பா, மகாவீரரின் போதனைகளுக்கு என்ன பெயர் கேட்பாங்க. ஆகம சித்தாந்தம், மகாவீரர் எழுதிய போதனைகளுக்கு, அதுக்கு மக்களுக்கு சொன்ன போதனைகள் எல்லாம் இருக்கா, அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அது என்ன பேருனா ஆகம சித்தாந்தம். இந்த ஆகம சித்தாந்தத்தை தொகுத்து ஒரு பேர் வந்து கௌதம சுவாமி. அவர் வந்து மகாவீரருடைய தலைமை சீடரா இருந்தாரு. அடுத்து மகாவீரர் சமண மதத்தை வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. சமண மதத்தை பின்பற்றக்கூடிய சீடர்கள் வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. சமண மதம் வந்து மகாவீரர் தான் தோற்றுவிக்கப்பட்டு அவருடைய காலத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா சமண மதத்துல வந்து ரெண்டு பிரிவு பிரியுது. அதுல ஒரு பிரிவு என்ன சொல்ல வர்றாங்கன்னா திகம்பரர்கள். ஒரு பிரிவுக்கு பேர் என்ன? திகம்பரர்கள். சமண மதம் வந்து இரண்டு பிரிவா பிரியுது. ஒரு பிரிவு திகம்பரர், இன்னொரு பிரிவு ஸ்வேதம்பரர். ஸ்வேதம்பரர் சரியா? ஸ்வேதம்பரர் திகம்பரர். இப்ப சமண மதத்துடைய கருத்துக்கள் வந்து ரெண்டு பேர் ரெண்டு விதமா பிரியுது. ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா சமண மத மகாவீரர் என்ன சொன்னாரோ அப்படியே பின்பற்றுவாங்க. பழமைவாதிகள் சரியா? எந்த ஒரு மாற்றமும் இல்லாம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறாம இருக்கக்கூடியவங்க வந்து திகம்பரர்கள், பழமைவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காலத்துக்கு ஏற்ற மாதிரி முற்போக்காக இதையெல்லாம் மாத்திக்கணும், அவர் காலத்துல அப்படி இருந்து இப்ப வந்து மக்கள் அது மாதிரி பின்பற்ற மாட்டாங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி பிளெக்சிபிளா இருக்கலாம் அப்படின்னு மாத்தக்கூடிய சுயநம்பர்கள், பழமைவாதிகள், முற்போக்குவாதிகள் அப்படிங்கிறாங்க. சரியா? பிளெக்சிபிளா இருக்கிறவங்க சுயதம்பரர்கள். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. இவங்க வந்து சன்னியாச வாழ்க்கை வாழ்றதுனால சாமியார் மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாதவங்க திகம்பரர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ஆடை, உடம்பு முழுக்க வந்து வெண்ணிற ஆடை போத்திக்கிட்டு சாமியார் தான் இருப்பாங்க சரியா? அப்புறம் வந்து இவங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அதிகம் பண்ணாங்க, சுதந்திரம் வந்து இருக்காது, பெண்கள் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க வந்து ஆண்களுக்கு நிகரான பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடியவங்க. இதுல வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த சுவேதம்பரர்கள் அப்படின்னு அவங்க வந்து ரஜேகரணா அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட ஃபாலோ பண்றாங்க. ரஜேகரணா அப்படிங்கிற ஒரு மெத்தட ஃபாலோ பண்றாங்க. அது அப்படின்னு என்ன? ரஜோகரணா. ரஜோகரணா அப்படிங்கிறது என்னன்னா நீங்க வந்து சினிமா படங்களே பாத்துட்டு நிறைய சாமியர் வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா மயில் இறக்க வச்சுட்டு ரோட்ல போக போகவே மயில் இறக்கனால வந்து அப்படியே போட்டி கூட்டிட்டே போவாங்க இல்லையா? எதுக்காக அப்படி கூட்டிட்டு போறாங்க? அவங்க தான் வந்து சேதம்பரர்கள் அப்படிங்கிறாங்க. எதுக்காக வந்து தாம் நடக்கக்கூடிய பாதையில வந்து ஒரு ஈ எறும்பு எதுவுமே இருக்கக்கூடாது, அதாவது அதை கூட நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த கொள்கையை பின்பற்றுவதற்காக தான் இவங்க வந்து அந்த ரஜோகரணம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்றாங்க. அது என்னன்னா கம்பளி நூல்களை கொண்டு செய்யப்பட்ட ஒரு துடைப்பம், கம்பளி நூலால் ஏற்பட்ட ஒரு சீமாத்த வச்சு அப்படியே கூட்டிகிட்டே போவாங்க. அவங்க நடக்கிற பாதையை முன்னாடி அவங்க அப்படியே கூட்டிட்டு போகும்போது அவங்க போற வழியில வந்து ஏதாவது இருப்பு இருப்பு ஏதாவது இருப்பு காலில் பட்டு செத்துடக்கூடாது அப்படிங்கறக்காக அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி ஃபாலோ பண்றது யாரு? ரஜோகரண முறையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா திகம்பரர்களா சுவேதம்பரர்களா அப்படிங்கிற கேள்வி வரலாம் சரியா? இப்ப ரஜோகரண அப்படிங்கிற மெத்தடி ஃபாலோ பண்ணவங்க சுவேதம்பரர்கள். இந்த சமணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க பரவச்சு உங்களுக்கு தெரியும். ஏன் பரவச்சுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். வேத காலத்துல பின்பற்றக்கூடிய பழைய மெத்தடுகள், அந்த யாகங்கள், இதெல்லாம் வந்து மக்களால் பின்பற்றக்கூடியாம இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருந்தது. சமண கருத்துக்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு புரியக்கூடிய மொழியில இருந்தது. மக்களுக்கு வந்து இதுல வந்து நிறைய வந்து வேள்வி பண்ணணும், அதுக்கு செலவாகும் அப்படிங்கிற இதெல்லாம் செலவுகளை எதுவும் கிடையாது. சொல்லக்கூடிய கருத்துக்களை பின்பற்றினா போடு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா இருந்ததுனால நிறைய மக்கள் வந்து இதை பின்பற்றினாங்க சரியா? அரசர்கள் கூட அந்த காலத்துல வந்த அரசர்கள் கூட இந்த மதத்துடைய கருத்துக்கள் நல்லா இருக்கு, போதனைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய அரசர்கள் வந்து பின்பற்றிருக்காங்க. பின்னாடி பாடங்கள் வரும்போது நீங்க படிப்பீங்க சமண மதத்தை பின்பற்றிய அரசர்கள் யாராருங்கிறதுலாம். சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சமண மதம் தமிழ்நாட்டுல பரவி இருக்கா அப்படிங்கிற சான்றுகள் நிறைய இருந்திருக்கு. எங்க இருந்திருக்குன்னா தமிழ்நாட்டுக்கு பக்கத்து மதுரைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கீழ குயில் குடி. மதுரைக்கு பக்கத்துல ஒரு ஊரு கீழ குயில் குடி அப்படிங்கிற ஊர்ல, தமிழ்நாட்டுல மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் கீழக்குயில். ஆமா, அங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊரு கீழக்குயில் குடி. அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சமணர் மலை, சமணர் படுகை அப்படிங்கிற சில சான்றுகள்லாம் இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலயும் இந்த சமண மதம் பரவி இருக்கு அப்படிங்கிறத தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அரிக்காப்பட்டி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை 20 கிலோமீட்டர் இருக்கு. அந்த ஊர்லயும் பாத்தீங்கன்னா சமண மதத்துக்கான சான்றுகள் வந்து நிறைய இருக்கு.
அரிட்டா பட்டி இதுவும் பாத்தீங்கன்னா தமிழர் குன்றுகள் படுகைகள் படுகைகள் அவங்க படுத்துக்கூடிய அமைக்கப்பட்ட இடங்கள் சரியா அரிக்காப்பட்டி அப்படிங்கிற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சமணர் படுகை பாண்டவர் படுகை அப்படிங்கிறதுல இருந்திருக்குது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சமண துறவிகள் வந்து பாடம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எங்க போய் குடியிருக்காங்க அங்க எல்லாம் சமண மதத்தை பின்பற்றக்கூடிய துறவிகள் அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் பாடம் சொல்லி தருவாங்க. அந்த பள்ளிகளுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா அறவோர் பள்ளி. அறவோர் பள்ளி சமண பள்ளின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இன்னொரு பேர் என்னன்னா அறவோர் பள்ளி. அப்புறம் சமண கருத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு சமணம் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்கு. என்ன கதைன்னா சிலப்பதிகாரம் ஒரு காப்பி படிக்கிறோம் இல்லையா, சிலப்பதிகாரத்துல வந்து கோவலன் கண்ணகி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு துறவி வந்து உதவி பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கவுந்தி அடிகள். கதை கேட்டுன்னா தெரிஞ்சிருக்கும் சமண துறவி தான் அவங்க சரியா. கோவலனும் கண்ணகி வந்து மதுரைக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் சிக்கிக்குவாங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு துறவி வந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அந்த துறவியோட பேர் வந்து கவுந்தி அடிகள். அந்த கவுந்தி அடிகள் அப்படிங்கிறவங்க வந்து சமண துறவி சரியா. அப்ப அந்த காப்பியத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுல வந்து சமண மதம் பரவி இருக்குங்கிற விஷயத்த சரியா. இவ்வளவுதான் சமண மதத்தை பத்தி. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பௌத்தம். டைம் இல்லாதான் சொல்லி வேகம் சொல்லி போக வேண்டியதா இருக்கு சரியா. நீங்க வந்து கேட்டுக்கங்க மனசை வச்சுக்கோங்க. புத்தா அடுத்து நம்ம வந்து பௌத்தம். இப்ப வந்து சமண மதத்தை வந்து யார் தோற்றுவிச்சா மகாவீரர். அதே மாதிரி இந்த பௌத்த மதத்தை தோற்றுவிச்சது யாருன்னா புத்தர் அப்படிங்கிறாங்க. பௌத்த மதத்தை தோற்றுவித்த புத்த மதத்தை தோற்றுவித்தது யாருன்னா புத்தர். நம்ம எப்படி சமண மதத்தை வந்து அவருக்கு ஒரு பேர் இருந்தது வர்த்தமானர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அதே மாதிரி வந்து புத்தரோட இயற்பெயர் பாத்தீங்கன்னா சித்தார்த்தா. புத்தர்ங்கிறது வந்து அவர் வந்து பௌத்த மதத்தை தோற்றுவித்தது பின்னாடிதான் வந்து நிறைய தவம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் தான் புத்தர் அப்படின்னு பேர் வந்தது. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா ஒரு பேர் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தா. கிளம்பு புத்தருடைய இயற்பெயர் உண்மையான பெயர் அப்பா அம்மா வச்ச பெயர் என்ன பேரு சித்தார்த்தா. இந்த சித்தார்த்தா அதாவது வந்து நம்ம மகாவீரர் பார்க்கும்போது என்ன சொன்னா அவரு வந்து ஒரு அரசு சேர்ந்த இளவரசர் அப்படின்னு சொன்ன முடியா. அதே மாதிரிதான் வந்து இவரு வந்து பாத்தீங்கன்னா இளவரசர். ஓகேமா இவரு வந்து அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசர் தான். அது அதோட பத்தம் பாத்தீங்கன்னா சரி இவர் வந்து பாத்தீங்கன்னா நேபாள லும்பினி லும்பினிங்கிற இடத்துலதான் வந்து பிறந்திருக்காரு. இவர் பிறந்தார் இந்த புத்த பிறந்த இடம் அப்படின்னு கேட்டா நீங்க சொல்ல தெரியும் சரியா. புத்தர் பிறந்த இடம் அப்படின்னு ஏதாவது இடத்துல கேட்கலாம். லும்பினி நேபாள நாட்டுக்குள்ளே பக்கத்து இந்தியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நேபாளம். இருக்கும் அந்த நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லும்பினிங்கிற இடத்துல தான் வந்து இவர் பிறந்திருக்காரு. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 29வது வயசுல இவருடைய 29வது வயசுல அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களால் நகர வளம் போறாரு தேர்ல போறாரு. போகும்போது ஒரு 4 காட்சிகளை பாக்குறாரு. அந்த 4 காட்சிகள் வந்து இவர் ரொம்ப பாதிக்குது. அந்த 4 காட்சிகளுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்றாருன்னா அதை பார்த்ததுக்கு அப்புறம் அரச வாழ்க்கையை திறந்துட்டு துறவரம் போயிட்டார். அப்படி அவர் என்ன 4 காட்சிகள் பாக்குறாருன்னா உட்கார வழியில கூண் முது போட ஒரு வயசான ஒருத்தர் இருக்காரு. ரொம்ப கூண் முழுந்து ரொம்ப வயசானவர் வந்து நடக்க முடியாம நடந்து போறாரு. அவர் கவனிக்கிறதே ஆள் கிடையாது. அவர் பாக்குறதே பரிதாபம் இருக்கு. அதை பார்த்த உடனே இவர் அரச குடும்பத்துல இருந்து இவருக்கு எல்லா சகல செல்வங்களும் சகல எதுவுமே கிடைக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்த உடனே அவர் மனசு எதுவும் பண்ணுது. ஒரு காட்சி ஒண்ணு. ரெண்டாவது அவர் என்ன பாக்குறாருன்னா பாத்தீங்கன்னா ஒரு குணப்படுத்தவே முடியாது எல்லா நோய்களையும் அவன் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை பாக்குறாரு. அவனை வந்து யாராலும் குணப்படுத்த முடியாது வியாதிக்கார அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப குறைப்பி ரொம்ப கஷ்டமா இருக்கு. மூணாவது யாரை பாக்குறாருன்னா இறந்த ஒரு சடலம். பணம் இருக்கு இல்லையா பணத்தை தூக்கி நிறைய பேர் போறாங்க சொந்தக்காரங்களா போறாங்க. அவங்க போன இறந்து போனவருடைய வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப அழுகுறாங்க. அவங்கள பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. மூணாவதா பாக்குறாரு. கடைசி யாரை பாக்குறாங்க துறவி. துறவினா வேற எல்லாத்தையும் துறந்த ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எடுத்துக்கொண்டு ஒரு துறவி பாக்குறாரு. இந்த மாதிரியான 4 விதமான காட்சிகளை வந்து அவர் பார்க்கும்போது அவருடைய மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருக்கு. இந்த உலக வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதா, மக்கள் வந்து இவ்வளவு துன்பப்படுறாங்களா, இந்த துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு பிள்ளை என்ன பண்றாருன்னா இவர் நம்ம ராஜ வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷம் வாழ்ந்து வாழ்க்கை வேண்டாம் சொல்லி 29வது வயசுல இவர் வந்து நாட்டை விட்டு காட்டுக்குள்ள போய் மகாவீரர் எப்படி தவம் பண்ணாரு அதே மாதிரி இவரும் போய் நிறைய தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு சரியா. இவர் எத்தனை நாள் தியானம் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 49 நாள் நல்லா தியானம் பண்றாரு. 49 நாள் காட்டுக்குள்ள போய் தியானம் பண்றாரு. தியானம் பண்ண உடனே என்ன என்ன இவருக்கு வந்து மகாவீரர் மாதிரி ஒரு ஞானம் கிடைக்கும் சரியா. அந்த ஞானம் பெற்ற உடனே தான் இவரை வந்து அப்ப இருந்த நம்ம என்ன சொல்றோம் புத்தர் கூப்பிடுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய பேர் சித்தார்த்தா தான். இவர் வந்து காட்டுக்குள்ள போய் நல்ல தவம் செஞ்சதுக்கு அப்புறம் 49 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல தவம்
ஆறுதல் கிடைக்குது, ஞானம் கிடைக்குது. அந்த ஞானம் பெற்றவர் அப்படிங்கறத குறிக்கிறதுக்காக தான் நம்ம இவரை என்ன சொல்றாருன்னா புத்தர் அப்படின்னு சொல்லி பேர் மாறுது. சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இவரோட இலவசம் சொன்னோம் இல்லையா, சாக்கி நாட்டை சேர்ந்த இலவசம் அப்படிங்கிறனால புத்தர் வந்து புறவர் முனிவராக மாறிடுறாரு. அதனால சாக்கிய முனி அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு முன்னொரு பேர் என்ன? சாக்கிய முனி. இது கூட அந்த மாதிரி கேட்கலாம், சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்து நாலு ஆசன் கொடுத்துடலாம். சரியா? நோட் பண்ணி வச்சுங்க. சாக்கிய முனி என்று அழைக்கப்பட்டவர் யார்? புத்தரா, மகாவீரரா, யார்? நாலு பேர் கொடுத்துடலாம். நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பக்கம் வாரணாசி பக்கம் காசி இருக்கலையா, அந்த காசியில போய் உட்கார்ந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய கருத்துக்களை போதனைகளை மக்களுக்கு சொல்றாரு. அந்த இடம் அவருக்கு ஒரு மான் பூங்கா இருக்கு. அந்த மான் பூங்காவில் உட்காந்துதான் இவர் வந்து தன்னுடைய போதனைகளை சொல்றாரு. அப்படி சொல்றதுனால வந்து அந்த போதனை முதல் போதனை என்ன சொல்றாங்கன்னா தர்ம சக்கர பிரவர்த்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா தர்ம சக்கரத்தின் பயணம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்துக்கள் பேர் வைக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம வந்து அவர் திரி ரத்தினங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மகாவீரர். அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா நான்கு உண்மைகளை சொல்றாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒத்தக்கூடிய நான்கு உண்மைகள் பேர் உண்மைகள் அப்படிமா. இதுக்கு முன்னாடி மகாவீரர் திரி ரத்தினங்கள் பார்த்தோம், மூன்று ரத்தினங்கள் பார்த்தோம். புத்தரை பத்தி படிக்கும் போது நான்கு உண்மைகள் பேருண்மைகள் என்ன சொல்றாருன்னா நான்கு உண்மைகள் நோட் பண்ணி வச்சுக்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா வாழ்க்கை, நம்ம வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப துன்பம் நிறைந்தது, துன்பமும் துயரமும் நிறைந்தது. ஒண்ணு வேற காரணம். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா இந்த துன்பத்துக்கு துயரத்துக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய ஆசை. எனக்கு அது வேணும் இது வேணும் நிறைய ஆசைப்படுறதுனாலதான் நமக்கு வந்து வாழ்க்கை வாழ்வது நிறைய துன்பங்களும் துயரங்களும் வருது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்றாரு மூணாவதா, இந்த ஆசையை துறந்துட்டா போதும், எனக்கு எந்த எந்த பொருள் மேலும் ஆசை இல்லை, எதோ மேலே ஆசை இல்லை அப்படின்னு. இந்த ஆசையை துறந்துட்டாலே நம்ம வந்து வாழ்க்கையை நல்லா வாழலாம் அப்படிங்கிற மூணாவது பேர். இந்த ஆசையை துறக்கிறதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா எட்டு எண்பகை மார்க்கம் அப்படின்னு சொல்றாரு. அந்த எண்பகை மார்க்கத்தை நீங்க வந்து பின்பற்றினீங்கன்னா இந்த ஆசையை விட்டுறலாம். இதுதான் அவருடைய நான்கு பேர் உண்மைகள். துன்பத்திற்கு காரணம் வாழ்க்கை, துன்பம் நிறைந்தது, துயரங்கள் இருக்கிறது. துன்பத்திற்கு காரணம் வந்து ஆசை. இந்த ஆசையை ஒத்துழைச்சாலே வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். இந்த ஆசையை விட்டுழைக்கிறது முடியும் நம்மளால. இப்படி இருந்தாலும் நம்ம எதாவது பார்த்தோம் அதை வெளியிடுவோம்னு கேட்போம். அந்த மாதிரி இந்த ஆசையை விட்டுழைக்கணும்னா எட்டு வகையான வழிகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் கூடக்கூடிய அடுத்தது அந்த எட்டு வகை உண்மைகள் என்ன? புத்தர் கூறிய எட்டு வகை உண்மைகள் எப்படி என்னன்னா நோட் பண்ணிக்க. நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, கடைசியா நல்ல தியானம். இது இந்த எட்டு உண்மைகளையும் வந்து எட்டு கொள்கைகளையும் நீங்க வந்து பின்பற்றினீங்கன்னா ஆசைய ஒழிச்சிடலாம். எல்லாமே நல்லதா இருக்கும். சொல்றேன், நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம். சொல்லுமா சொல்லுங்க, எதுவா சொன்னீங்க நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம். இதுதான் வந்து புத்தர் கூடிய எட்டு வகையான உண்மை, எட்டு வகையான வழி. ஆசையை உட்டளிக்க புத்தர்க்குரிய எண்பகை வழிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் மகாவீரர் கருத்துக்கள் எப்படி வந்து எளிமையா இருந்துச்சோ அதே மாதிரிதான் புத்தருடைய கருத்துக்களும் வந்து மிக எளிமையா இருந்ததுனால மக்கள் வந்து புத்த மதத்தை பின்பற்றினாங்க. சரியா? புத்தருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து சாதாரண மக்களையும் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கவர்ந்துச்சு. எல்லாருமே வந்து புத்தருடைய கருத்துக்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி புத்த மதத்தை நிறைய பேர் பின்பற்றினாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா புத்தருடைய கருத்துக்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து ஆரம்ப சித்தாந்தம் ஒன்று படிச்சோம் இல்லையா, அவருடைய போதனைகள் எல்லாமே மகாவீரருடைய போதனைகள். இதே மாதிரி புத்தருடைய கருத்துக்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா தம்மா. நம்ம ஏற்கனவே தம்மா பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது தம்மாங்கிற வார்த்தையை பார்த்துருக்கோமா? ஆமா. இப்போ இந்த தம்மாங்கிறது என்னன்னா புத்தருடைய போதனைகள் எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா தம்மா. தம்மாங்கிறது ஒண்ணுமே இல்லை, தர்மம், அறநெறி. இதுக்கு முன்னாடி மகாவீரருடைய போதனைகள் என்ன சொல்றோம்னா ஆகம சித்தாந்தம் படிச்சோம். புத்தருடைய போதனைகள் எல்லாமே என்ன சொல்ல வர்றாங்க? தம்மா, தம்மா அப்படிங்கிறத சொல்றாங்க. தம்மானா தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரை மாதிரிதான் இவரும் வந்து அகிம்சை வழி பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயத்தை சாதி படிநிலைகளை வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறார். சாதி படிநிலை, சாதிகள் அப்படிங்கிற திருப்பி கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்றாரு. அதை பின்பற்றக்கூடிய அத்தனை பேருக்கு அதான் சொல்றாரு, சாதிக்காக எதுவுமே இருக்கக்கூடாது, சமுதாயத்தை சாதிக்கிறது கிடையாது, அது வந்து இடையில தோன்றுச்சு, இடையிலேயே போகட்டும் அப்படின்னு சொல்லி புத்தருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப சொல்றாங்க. சரியா? தர்மம், தர்மம்னா தர்மம் நான் முதலே படிச்சு. சரி, இப்ப புத்தர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக என்ன வச்சிருந்தாங்கன்னா சங்கம் வச்சிருந்தார். புத்த சங்கங்கள் நிறைய இருக்கும். புத்தர் வந்து தன்னுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக பயன்படுத்தியது ஒரு சங்கம். அந்த புத்த சங்கத்துல பின்பற்றக்கூடிய அந்த புத்தருடைய கொள்கையை பின்பற்றாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்றாங்க? பிக்ஷுக்கள். என்ன சொல்றாங்க? பிக்ஷுக்கள். தமிழ்ல சொல்லும்போது பிக்ஷுக்கள் அப்படிப்பாங்க. புத்தருடைய கருத்துக்களை அவருடைய சங்கத்துல சேர்த்து பின்பற்றக்கூடிய மக்களை வந்து சொல்றாங்கன்னா
பிட்சுக்கள் புத்த பிட்சுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன, சைத்தியம் அப்படின்னு இந்த புத்த மதத்துல வந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன, சைத்தியங்கள். சைத்தியம் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கணும், இன்னொரு விகாரங்கள். இது ரெண்டு வார்த்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ரெண்டு வார்த்தைகளுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒன்னாக வர வாய்ப்புகள் இருக்கு. சைத்தியம் அப்படின்னா என்னன்னா, புத்த மத கோயில், நம்ம எப்படி கோயிலுக்கு போறோம் இல்லையா, இந்து கோயில் அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு, அது மாதிரி புத்த புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து சென்று வழிபடக்கூடிய இடத்துக்கு பேரு புத்த மத கோயில், பௌத்த கோயில்கள் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க, சைத்தியங்கள் அப்படின்னு. புத்த கோயிலுக்கு என்ன பேரு, சைத்தியங்கள். அதே மாதிரி விகாரைகள் அப்படின்னா என்னன்னா, புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய துறவிகள் இருப்பாங்க இல்லையா, புத்தரை பின்பற்றக்கூடிய துறவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து தங்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா விகாரைகள் அல்லது மடாலயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தியங்கள் அப்படிங்கிறது புத்த மத பௌத்த கோயில்கள், விகாரைகள் அப்படிங்கிறது புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய துறவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தங்கியிருக்கக்கூடிய துறவிகள்லாம் புத்த மதத்தை பின்பற்றாங்க. புத்த பின்னாடி வந்து அவங்களோட சீடர்களா இருப்பாங்க இல்லையா, எளிமை வேண்டாம் காட்சியில வந்து கொஞ்சம் காட்சி வேண்டாம் மக்கள் வேண்டாம், மக்கள் சேவை செஞ்சா போது புத்தர் பின்னாடியே அந்த சீடர்கள் தான் வந்து துறவிகள் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க தங்கக்கூடிய அந்த மடப்பள்ளி இடங்களுக்கு பேர் தான் விகாரைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப ஏற்கனவே நம்ம சமண மதம் வந்து ரெண்டு பிரிவா பிரிச்சிருக்கோம், அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா புத்த மதத்தை வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. என்ன பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமணம் ரெண்டு பிரிவு இல்ல, சமணத்தை ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கோ இல்லையா, அதுக்கு என்ன பேரு, இடம் பரவல பேத பரவல. அது மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா பௌத்தத்தை ரெண்டு பிரிவா பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னா சீன யானம், சீன யானம் தெரியுதாமா, சீனயானம் மகாயானம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா, சீனயானம் மகாயானம். இதுல பாத்தீங்கன்னா சீனயானத்துல இருக்கக்கூடிய அந்த துறவிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, புத்தருக்கு வந்து புத்தரையோ அல்லது சிலைகளையோ வணங்க மாட்டாங்க. ஆனா மகாயானத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, புத்தரை வந்து ரூமா வச்சு வணங்கக்கூடிய அந்த பிரிவினர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து சீனயானத்துல இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க, எந்த ஆரம்பத்தையும் இருக்க மாட்டாங்க, பூஜைகள் புனஸ்காரங்கள் வேள்விகள் இது எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா ஹீனயானத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா சடங்குகளையும் பின்பற்றுவாங்க, அது எல்லாமே கொஞ்சம் செலவு அதிகமா இருக்கக்கூடியதா தான் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப சிம்பிளான ஆளுங்க, இவங்க கொஞ்சம் ஆஸ்திரியான ஆளுங்க, சரியா, சமய சடங்குகள் பின்பற்றக்கூடியவங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹீனயானங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, தனிமனித முக்தி அடிச்சா போதும், தனி மனுஷன் மட்டும் எல்லா எதிர்க்கு அம்மா ஒரு இருந்து விடுவிட்டு முக்தி அடிச்சா போதும் நினைப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அனைத்து உயிரினங்களும் முக்தி அடையணும் நினைப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பின்பற்றின எல்லா கருத்துக்கும் வந்துன்னா பிராகிருத மொழியில இருந்துச்சு. என்ன மொழி, பிராகிருத மொழி, சீனயானத்துல இருக்கிறது. அது இவங்க வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி, வடமொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத மொழியிலதான் மகாயான கருத்துக்களா இருந்துச்சு, சரியா. சரி, அதே மாதிரி இந்த பௌத்த மதம் பரவறது காரணம் வந்து அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப எளிமையா இருந்துச்சு, விரிவான சடங்குகள் எதுவுமே இல்லை, மக்களுக்கு வந்து புரியக்கூடியதா இருந்தது. சில அரசர்கள் கூட பௌத்த மதத்தை வந்து பின்பற்றி இருந்தாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். போதும், டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். சமண மதம் பௌத்த மதம் கிட்டத்தட்ட வந்து ஏறக்கூடிய ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லும், அறநெறி கருத்துக்கள் தான் சொல்லும், தர்மத்தை தான் சொல்லும், ஜாதி மதக்காரங்கள் இருக்கக்கூடாது, சடங்குகளை வந்து இருக்கக்கூடாது சொல்லுவாங்க, ஜாதி மதங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சமணத்துக்கும் பௌத்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து பௌத்த மதம் பரவிச்சு அப்படிங்கிறதுக்கான சில சான்றுகள்லாம் இருக்கு பாருங்க. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை அப்படிங்கிற நூல், சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூல் எல்லாம் படிச்சோம் இல்லையா, அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விரிவா சொல்லியிருப்பாங்க பௌத்த மதத்தை பத்தி, பௌத்த துறவிகளை பத்தி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவாங் சுவாங் அப்படிங்கிற அந்த இவரை பத்தி பார்க்கணும் இல்லையா, வரலாற்று ஆய்வாளர். அவர் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அசோகர் நிறைய நூறடிய உயிரெல்லாம் சூட்டி கட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு எழுதி வச்சு போயிருப்பார். அதுல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அசோகர் வந்து புத்த மதத்தை பின்பற்றிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம படிச்சுக்கலாம். முதல்ல வந்து ஒரு பாடம் படிக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் அசோகரை பத்தி. அவர் வந்து இந்த புத்த மதத்தை நிறைய ஆசிய நாடுகளுக்கு இந்தியா முழுக்க பரப்புவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த மன்னர். சரிமா, இப்ப வந்து இன்னைக்கு இது போது டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து சில விஷயங்கள் பார்க்கலாம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து எப்படி என்னென்ன மாதிரி அரசுகள் சித்தரசுகள் வந்து எப்படி எல்லாம் வளர்ந்து பேரரசுகளா மாறுச்சு, பேரரசு அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் பார்க்கலாம். இனி வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஓரியண்டடா தான் நல்லா வந்து சிலபஸ் இருக்குது இல்லையா, தெரிஞ்சுக்கா போதும்.
லைப்ரரியில கிடைக்குமா? Thank you.